வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி வண்ணத்திரை நிகழ்ச்சியில் நம்ம கதா நாயகன் விஷ்ணு, விஷால், கேத்ரின், தெரேசா, சூரி, ஆனந்த்ராஜ், சரண்யா, நட்ராஜ் மற்றும் சிலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. லக்ஷ்மண் ஒளிப்பதிவில், ஷான் ரோல்டனோட இசையமைப்பில் இந்த படத்தை இயக்கியிருக்காரு முருகானந்தம், தயாரிச்சிருக்காரு விஷ்ணு விஷால். இந்த படத்துடைய கதை, ஹீரோ விஷ்ணு, விஷால் நண்பன் சூரி ரெண்டு பேருமே தாசில்தார் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க. விஷ்ணு விஷாலோட வெகுளி குணத்தையும் பயந்த சுபாவத்தையும் பார்த்து கேத்ரின் தெரேசா அவரை காதலிக்கிறாங்க. ஒரு முறை கேத்ரின் தெரேசாவோட அப்பா நட்ராஜ் ரவுடிகளை தட்டி கேட்கும்போது அந்த இடத்துக்கு வர விஷ்ணு விஷால் கூட நின்று அவங்கள தட்டி கேட்காம பயந்து ஓடுறாரு. இதைத் தொடர்ந்து விஷ்ணு விஷாலோட அம்மா சரண்யா கேத்ரின் தெரேசா வீட்டுக்கு பெண் கேட்டு போகும்போது தைரியமே இல்லாத விஷ்ணு விஷாலுக்கு தன் மகளை கொடுக்க மாட்டேன்னு நட்ராஜ் பேசி அவமானப்படுத்தி அனுப்புறாரு. கோபமடைந்த விஷ்ணு விஷால் அந்த ரவுடிகளை அடிச்சு தன்னோட வீரத்தை நிரூபிக்கிறாரு. தன் காதலுக்கு பிரச்சனையே இல்லைங்கிற நிலை வரும்போது டாக்டர் விஜய் சேதுபதி விஷ்ணு விஷாலுக்கு காப்பாற்ற முடியாத நோய் இருக்குன்னு, அவர் சீக்கிரம் செத்துருவாருன்னு சொல்றாரு. இதை தெரிஞ்சுக்கிற விஷால் தன்னுடைய அக்காவோட கல்யாணத்துக்கு பணம் தேவைப்படுறதுனால கிட்னிக்காக காத்திருக்கிற சேட் ஆனந்தராஜ் கிட்ட தன்னுடைய கிட்னியை விற்க முடிவு செஞ்சு பணத்தையும் வாங்கிடுறாரு. விஷ்ணு விஷாலுக்கு கிட்னி எடுக்க போற அந்த நாளில் தான் அவருக்கு எந்த விதமான வியாதியும் இல்லைங்கிறது தெரிய வருது. அதன் பிறகு விஷ்ணு எடுக்கும் முடிவு என்னங்கிறது தான் படத்துடைய மீது கதை. ஹீரோ விஷ்ணு விஷால் சூரியுடன் சேர்ந்து சுற்றி திரிந்து ஒரு வழியாக தாசில்தார் ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகிறாரு. பயம், வெகுளித்தனம் கலந்த காட்சிகள் அவருக்கே பொருத்தமானது. அதே சமயம் வில்லன்களை அடித்து ஆக்ஷன் ஹீரோவாகவும் உயர்றாரு. நட்ராஜ் தவறி தட்டி கேட்கும் காட்சிகளில் தைரியத்தோடு நடிச்சிருக்காரு. சேட் ஆனந்தராஜ் கிட்னிக்காக அலைவது வில்லத்தனம் கலந்த காமெடி. சூரியின் முதல் பாதி காமெடியும் கிளைமேக்ஸ் காமெடியும் ஆறுதல். ஒளிப்பதிவாளர் லக்ஷ்மண் படம் முழுவதும் குறிப்பாக தன் ஒளிப்பதிவால் பாடல்களை வண்ணமயமாக்கியிருக்காரு. ஷான் ரோல்டனுடைய இசை படத்தோடு சேர்த்து பார்ப்பதை விட தனி பாடல்களாக ரசிக்க முடிகிறது. இயக்குனர் முருகானந்தம் சிரிக்க வைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு காட்சியினையும் உருவாக்கினாலும் தப்பை தட்டி கேட்க வேண்டும் என்ற கருத்தை சொல்லி கதாநாயகனை கலகலப்பாக்கியிருக்கார். மீண்டும் சந்திக்கும் முறை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் பிரியதர்ஷினி. நன்றி, வணக்கம்.